என்ன மச்சான் இந்த பகல நல்லா தூக்கம் போல? ஏண்டா பேயறஞ்ச மாதிரி இருக்க? டேய் மறக்காம அந்த பஃபீம் அடிச்சுட்டு வந்துரு. எப்படி நீ குளிச்சிருக்க மாட்டே? விக்கி 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 என்ன நீ திடீர்னு என் வீட்டுக்கு வந்துக்கிற? என்ன நீ என் வீட்டுக்கு வாரதில்லை, அதான் என்னன்னு கேட்டுட்டு போகலான்னு வந்தேன். நீ ஏன் எதையோ பார்த்த மாதிரி பதற? சரி வந்து நீ உள்ள உட்காரு, நான் வாரேன். இவனுக்கு எப்ப இந்த புது பழக்கம் எல்லாம்? டேய் சாம், என் ரூம்ல நீ என்ன பண்ற? கோல் வந்துச்சுடா உனக்கு, அதான் எடுக்கலாம்னு வந்தேன். சரி சரி, எனக்கு வேலை இருக்கு, நீ முதல்ல கிளம்பு, அப்புறம் பாத்துக்கலாம். சரி வார மச்சான். டேய் அடுத்த கோலம் மச்சான். அதே டவுட் தான் மச்சான் எனக்கும். இதை யாரோ ஒருத்தன் பண்றான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. அண்ணா வீப்ரன் பர்ஃபியூம் இங்க கிடைக்குமா? இது இங்க மட்டும்தான் தம்பி கிடைக்கும். எங்க ஓனர் ஸ்பெஷலாவே ஆர்டர் பண்றாரு. இந்தாங்க தம்பி. அண்ணா நான் ஒரு யூடியூபர், ஸ்ரீலங்காவில் எந்த பர்ஃப்யூம் கூடுதலாக சேல் ஆகணும்னு ஒரு ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? இந்த பர்ஃப்யூம் ரீசெண்டாக ஆர்ஆர் வாங்கியிருக்காங்கன்ட்டு சொல்ல முடியுமா? அது கொஞ்சம் செலவாகுமே, பரவாயில்லையா? உங்களோட வாட்ஸ்அப் நம்பரை சொல்லுங்கள், உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிடுறேன். என்ன வேண்ட பேர் வந்திருக்கு? அப்ப இதுக்கெல்லாம் காரணம் இவன் தானா? வேணும்னு எனக்கு வாங்கி தந்து என்னை மாட்ட வச்சிருக்கான். டேய் எங்க நிக்கிற? முக்கியமான விஷயம் காய்க்கணும், நீ இந்த வயல் தோப்புக்கு வா. டேய் அப்ப இந்த கொலையெல்லாம் பண்ண நீ தானாடா? உண்மையா சொல்லு, அந்த பெர்ஃப்யூம் சப்ளையர் நீ தானாடா? அப்ப நீ கண்டுபிடிச்சிட்டியா? டேய் அனியாம இத்தனை உசுர கொண்டுட்டியேடா. இல்லை, நீ என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்ட. அந்த சீரியல் கில்லர் நான் இல்லை. என்னை நம்பு, என்னோட ஒரே ஒரு டார்கெட் நீ மட்டும்தான். சின்ன வயசுலேருந்தே நான் அவன் கூட தான் இருக்கேன். ஆனால் எல்லாரும் உன்னை தான் ஹீரோவை பார்க்குறாங்க, என்ன வெறும் காமெடியனை தான் பார்க்குறாங்க. சின்னலேருந்தே உண்மையில் எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்கு. இப்போது அந்த பொறாமை தான் ஒரு வரியாக மாறி உன்னை கொலை பண்ணுற அளவுக்கு என்னை கொண்டு வந்திருக்கு. மற்றபடி கொலை பண்ணுற அளவுக்கு நான் அவ்வளவு தைரியமானவன் இல்லை. அப்ப அந்த கொலையெல்லாம் நீ பண்ணலன்னா?
அதை யாரா பண்ணது சொல்றேன். அன்னைக்கு நைட் வேர்க் முடிஞ்சு வரும்போதுதான் நான் அவனை பார்த்து கொல்லணும்னு எனக்குள்ள தோணுச்சு. அந்த பிராண்ட் பெர்ஃப்யூமே தேட ஆரம்பித்தேன். இப்போ கூட நான் தோத்து போயிட்டேன். மறுபடியும் நான் ஜோக்கர் ஆயிட்டேன், நீ ஹீரோ ஆயிட்ட. தப்பு பண்ணிட்டியேடா. சரி, அதை விடு. இப்போ அவன் எங்கே இருப்பான் அது எனக்கு தெரியாது. நீ தான் அதை கண்டுபிடிக்கணும். இப்படி போனால் எங்களுக்கு என்ன மச்சான், நம்ம நம்மளோட வேலையை பார்ப்போம். ஹலோ, சொல்ற டே மச்சான், ஆளோட வெளியே போறேன்டா. நைட் வர கொஞ்சம் லேட் ஆகும் மச்சான். அதை சொல்லத்தாமத்தான் கால் பண்ணேன். அப்புறம் உன் பெர்ஃப்யூமை இன்னைக்கு மட்டும் எடுத்துட்டேன் மச்சான். சரிடா, பாய்டா மச்சான். டேய் பெர்ஃப்யூம், டே டே, ஹலோ ஹலோ. மச்சான், மச்சான், டேய் மச்சான், மச்சான், ஒத்தா Thank you.
என்னால் இப்போ அங்கே நகர முடியாது, எனக்கு நீ இப்போ பதில் சொல்லியே ஆகணும். எதுக்காக நீ இந்த பர்ஃப்யூம் யூஸ் பண்ண உங்களுக்கு பைத்தியமாக தெரியல, என்ன தான் பிரச்சனை? என்ன சொன்ன? என்னோட பிரச்சனை என்னவா? நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? அட்லீஸ்ட் நான் யாருன்னு ஆச்சும் தெரியுமா? என்னோட காதலி அவ எப்படி இருந்தான்னு தெரியுமாடா? கொஞ்சம் மீறி அவன் போன முதல்ல அடி. டேய், நான் சொல்றத கவனமா கேளு. நீ வாங்கிட்டு வந்த பர்ஃப்யூம்ல நச்சு ரசாயனங்களை கலந்துருக்காங்க. இந்த தொடர்ச்சியா பாவிக்கிறவங்க, அதாவது 30 நாளைக்கு மேல பாவிக்கிறவங்களோட நிலைமைய நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப மோசமாயிடும். இதால நம்ம நாட்டுக்கே ரொம்ப பெரிய ஆபத்து வர்றதுக்கு காத்திருக்கு.